أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பு மிக்கவன், அருள் மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இல்லாமல்லா அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்னும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படி மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் ஒரு மனிதனும் இந்த மனித சமுதாயமும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்குண்டான வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்களை சரியான முறையில் புரிந்து நாம் வாழ்கிற போது நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக நல்லதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில தினங்களிலே ஆங்கில வருடப்பிறப்பு 2022 முடிந்து 23rd வருடம் புத்தாண்டு வர இருக்கிறது. இதை குறித்து நம்முடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்கிற போது எந்த விதமான சிறப்பும் கிடையாது என்பதை யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். இதற்கும் நம்முடைய இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பலர்கள் அதை கொண்டாடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். பல இஸ்லாமிய நாடுகள் அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இதை குறித்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், இதில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் இந்த வார ஜும்மா உரையிலே சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சொல்கிற நானும் கேட்கிற நீங்களும் சொன்ன விஷயத்தின்படி வாழ வேண்டும். அதற்கெல்லாம் நாம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது முழுக்க முழுக்க எந்த விதமான நன்மைக்குரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நல்லா யோசித்து பார்த்தால் அதுதான் உண்மை. பொருளாதார செலவு, மது பரிமாணங்கள், அந்த போதிய வஸ்துக்கள், தேவையில்லாத கூச்சல் குழப்பங்கள், வெடியை போட்டு இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் போவது, என்னென்ன அனாச்சாரங்கள், என்னென்ன தீங்குகள், என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வேண்டுமோ எல்லாமே நடக்கும். பத்திரிகை செய்திகளிலே, தொலைக்காட்சிகளை செய்திகளிலே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். அதற்கு பின்னால் இன்றைக்கி சொல்வார்கள், இரவு நேரத்திலே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொது இடங்களிலே, கடற்கரையிலே, பீச்சிலே, அந்த இடத்துல, இந்த இடத்துல இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அது ஏன் சொல்ல வேண்டும்? அப்போ அதில் வைத்து நாம் பார்க்கிற போது இதில் எந்த விதமான நன்மையும் இல்லை, எந்த விதமான மனித சமுதாயத்திற்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாம் இதைத்தான் ஆதரிக்கிறது. இதுதான் நம்முடைய தனி சிறப்பு. இஸ்லாத்துக்குண்டான தனி சிறப்புகளில் இது ஒன்று. மனித சமுதாயத்திற்கும் மனிதனுக்கும் எந்த விதத்திலையும் பயனில்லாத விஷயத்தை இஸ்லாம் சொல்லாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனார்கள். அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் ரெண்டு தினங்களை சிறப்பாக கொண்டாடினார்கள். அதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த நாட்டிலே நாங்கள் சிறப்பாக இதை கொண்டாடுவோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சிறப்புக்குரியது கிடையாது, மனிதனுக்கும் மனித சமுதாயத்துக்கும் பயனுள்ள வகைகளில் இருக்கக்கூடியதான் சிறப்பான கொண்டாட்டம். அதைத்தான் நாம் வரவேற்க வேண்டும், அதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதில் தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அது ஈதுல் அல்ஹா என்கிற தியாகத்திருநாள், ஈதுல் ஃபித்ர் என்கிற அந்த நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாளிலே 30 நாட்கள் நோன்பு வைத்து கடைசி நாட்களிலே நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற அந்த தான தர்மத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் கொண்டாட்டம். தியாக திருநாள் என்கிற பக்ரீத் திருநாள் அன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுத்து அதை நாமும் புசித்து நாமும் சாப்பிட்டு சொந்த பந்தங்கள், ஏழை எளியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து அவர்களும் சந்தோஷப்படுத்த வேண்டும். இதுதான் சந்தோஷம், மகிழ்ச்சி.
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். இதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சியை தவிர எந்த விதத்திலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி நன்மை இல்லாத விஷயத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன நேரத்தில் அங்கு இப்படிப்பட்ட நிலைமை இருந்ததை பார்த்து மாற்றி அமைத்தார்கள். கியாமத் நாள் வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும். முஸ்லிம்களோ முஸ்லீம் அல்லாத எந்த மக்களோ நாத்திகவாதிகள் கூட இந்த ரெண்டு பெருநாள் கொண்டாட்டத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இது நல்லதுதான். நாத்திகவாதிகள் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள். அவள் இஸ்லாத்திலே சில பற்றுதலான விஷயத்தை சொல்வார்கள். சிலை வணக்க வழிபாடு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டு சரியானது, அதில் ஏற்ற இறக்கம் தாழ்வு மனப்பான்மை, அதே மாதிரி உயிர் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர் என்ற அந்த பாகுபாடு இல்லை என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்கும். அதுபோல இதையும் பார்த்தால் வரவேற்பார்கள். இதுதான் இஸ்லாம் ஆதரிக்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இளைஞர்களும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, அல்லது பெண்களும் சரி, அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி இதை கொண்டாடுவதிலே கவனம் செலுத்துகிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரவு நேரத்திலே ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும், வெடியை போட வேண்டும், அது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது. இது கண்டிப்பாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி மற்றவர்களும் சரி செய்யவே கூடாது, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செய்தி. இதன் மூலமாக எந்த விதத்திலும் நன்மையும் கிடையாது, நாளை இதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அச்ச உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். இது ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் தான். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் இதில் எந்த விதத்திலும் நன்மை கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தளவில் தனித்து விளங்கக்கூடியது, அது மனித சமுதாயத்துக்கு மனிதனுக்கு நல்லதாக இருக்கும். பிறரை சார்ந்து பிறருடைய கலாச்சாரத்தை இஸ்லாத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு கடுகு அளவு கூட அனுமதியை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கவில்லை. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க மாற்று மதத்தை சார்ந்தவுடைய கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம். உங்களுக்கெல்லாம் தெரியாது கிடையாது, 25 டிசம்பர் 25 ஒரு அன்று இயேசு பிறந்தார், அந்த ஈசா நபி அவர்கள் பிறந்தார் என்பதாக கொண்டாடுகிறார்கள். அதற்கு பின்னால் புனித வெள்ளி என்று ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள். அதற்கு பின்னால் ஜனவரி 1 நியூ இயர். இது முழுக்க முழுக்க இதை நீங்கள் படித்து பார்த்தால், நமக்கெல்லாம் அந்த காலத்தில் யதார்த்தமாக தேடி கண்டுபிடித்து பார்த்தால், கூகுளில் போய் அடித்து பார்த்தால் அப்படியே வரிசைக்க வந்து கொண்டே இருக்கும். என்ன கலாச்சாரம், என்ன பின்புலம், என்ன பின்னணி என்ன என்று பார்த்தால் யதார்த்தமாக தெரிந்து கொள்ள முடியும். முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இதற்கு சம்மந்தமே கிடையாது, நம்முடைய கலாச்சாரமே கிடையாது. அப்போ இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலே நாம் கவனம் செலுத்துகிற போது, அதில் பங்களிப்பு செய்கிற போது நாம் அதை செய்து விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக இதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். முஸ்லீம் என்கிற நபிமொழி தோப்பிலே வருகிறது, மந்த ஷப்பா பி கௌமின் ஃபஹு மின்ஹும், யார் இன்னொருவருடைய கலாச்சாரத்தை இன்னொருவருடைய மதத்தை சார்ந்த அந்த கலாச்சாரத்தை பண்பாடை பின்பற்றுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள், அது அவர்களை சார்ந்தவர்கள். அப்போ முஸ்லீம் என்ற அந்த பட்டியலில் அவர்கள் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இந்த பாங்கு சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து நீங்கள் பார்த்தால், அதனுடைய பின்புடன் ஹதீஸை வைத்து பார்க்கிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தனித்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரத்தை புறக்கணித்தார்கள், வேண்டாம் என்று தடுத்தார்கள். தொழுகைக்காக எப்படி நாம் மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது, என்ன செய்வது என்று ஒரு ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். அந்த ஆலோசனையின் போது ஒவ்வொரு ஆளும் அந்த காலகட்டத்தில் இருந்த நடைமுறை, யதார்த்தமாக மனித சிந்தனைக்கு வரக்கூடிய அந்த மற்றவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரத்தை அந்த நடைமுறையை சொல்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே ஒரு தீப்பந்தத்தை பற்ற வைத்து நெருப்பை மூட்ட வேண்டும், அதை வைத்துக்கொண்டு மக்கள் அந்த தொழுகையோட நேரம் வந்து விட்டது என்று புரிந்து கொண்டு தொழுகைக்காக தயாராவார்கள், இப்படி அழைப்பு கொடுக்கலாம் என்று சிலர்கள் சொன்னார்கள், சில சகாபாக்கள் சொன்னார்கள், சிலர்கள் மணி அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுவெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. தீயை வணங்கக்கூடியது மற்றவருடைய நெருப்பு வணங்கக்கூடியவுடைய கலாச்சாரம், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மணி அடிப்பது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது, மற்றவர்கள் செய்யக்கூடிய தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? உமர் அலி அல்லாஹு தலானு இரவு நேரத்தில் ஒரு கனவு காண்கிறார், இன்னொரு நபி தூதர் கனவு காண்கிறார்கள். காலையில் வந்து யார் ரசூலல்லா, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், அதில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த கனவு வந்ததுன்னு சொன்னபோது நல்லா இருக்கிறது, இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்படி அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவருடைய கலாச்சாரத்தை கொண்டு வருவதிலே எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள், கொண்டு வரக்கூடாது என்பதில் எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள் என்பதை இதனுடைய பின்னணியை வைத்து சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் புரிந்திருக்க முடியும். அப்படி இருக்கையிலே நாம் இதை ஏன் செய்ய வேண்டும்? அந்த கொண்டாட்டத்தை ஏன் எல்லோருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெடியை போட்டு அது இரவு நேரத்திலே தூங்காமல் இருந்து கொண்டு தொல்லைகள் கொடுக்க வேண்டும்? இந்த 3 நேரத்திலே தொழக்கூடாது என்ற அந்த விஷயங்கள் கூட நீங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததனுடைய காரணம் பின்புலம் அதுதான்.
எல்லா பள்ளிவாசலும் போர்டில் எழுதி போட்டிருப்பார்கள், மூன்று நேரத்தில் தொழக்கூடாது. சூரிய உதயம், சூரிய நடுநச்சிக்கு வரக்கூடிய நேரம், சூரிய மறையக்கூடிய நேரத்தில் ஏன் தொழக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். எல்லா நேரத்திலும் தொழலாமே, அல்லாஹ் எல்லா நேரத்திலும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு ஊன் உறக்கம் எதுவுமே கிடையாது. அப்ப எல்லா நேரத்திலும் தொழுவது ஒன்று தவறு கிடையாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நேரத்தில் தடுத்தார் என்ற காரணத்தை ஹதீஸுடைய விளக்கத்திலே பார்க்கிற போது, அந்த மூணு நேரத்தில் சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் நாம் தொழுதால் சூரியனை வணங்குவதற்கு ஒப்பாகாத ஆகிவிடும் என்பதற்காக நீங்க அந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறது. இப்படி பல விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம். வணக்க வழிபாடுகளிலே இஸ்லாத்தினுடைய முக்கிய பங்காக இருக்கக்கூடிய தொழுகையிலே கூட மற்றவுடைய கலாச்சாரம் பண்பாடு உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருந்து அதை தடுத்து ஒரு நல்ல வழியை எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய வழியில, அதான் ரொம்ப யோசிக்க முக்கியமான விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை, ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். இந்த நியூ இயர் கொண்டாட்டத்தில் எந்த விதத்திலையும் நமக்கு நன்மையோ அல்லது சிறப்போ அல்லது வேறு மாலை மறுமையிலே சிறந்த அந்தஸ்தோ கிடைக்க போவது கிடையாது என்பது தெளிவானது. மாறாக அதற்கு நேர்மாறாக கேள்வி உண்டு. நானும் என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத இந்த புதிய கொண்டாட்டத்தை ஏன் கொண்டாடினீர்கள்? அதில் உங்களுக்கு என்ன நன்மை இருந்தது? அதன் மூலமாக என்ன உங்களுக்கு சிறப்பு கிடைத்தது என்று அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்பான். இதை கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. மாற்று மத கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட கொண்டு வரக்கூடாது. இந்த காலத்தில் இன்றைக்கி ரொம்ப பேர் அதெல்லாம் பரவாயில்லை, இதெல்லாம் பரவாயில்லை. அப்போ யார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதை தடுத்தார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த முறைகளில் அதற்கு பின்னால் உள்ளவர்கள் அதையெல்லாம் அனுமதி கொடுத்துருக்க வேண்டும், அதை செய்யலாம் என்று அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்க வேண்டும், எதுவுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி நாம் இந்த நவீன உலகத்தில் 2022 முடிந்து 2023 இருக்கிறோம். இந்த நவீன உலகத்தில் இதெல்லாம் செய்தால் என்ன வந்து விட போகிறது? ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி தானே. இது என்ன வந்து விட போகிறது என்ற வியாக்கானம் பேசக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் முஸ்லீம்களிலே. சமீபத்திலே ஒரு வீடியோ காட்சியை பார்க்க முடிந்தது. ஒரு இஸ்லாமிய பெண்மணி பேசுகிறார், ஒரு நடிகரை குறித்து பேசுகிறார். இளைஞர்கள் இப்போது எல்லாவர்களிலும் இருக்கிறார்கள். ஒரு நடிகரையோ நடிகையோ விரும்பக்கூடியவர்கள் அவர் அவர் தான் தலைவர், அவர் தான் எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய இருக்க தான் செய்கிறார்கள். அது தவறு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பெண்மணி பேசிய வார்த்தை வீடியோ காட்சியாக இருந்து அதை பார்க்க முடிந்த போது மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்முடைய இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள், நாம் எப்படி வாழ்கிறோம், நம்மை சார்ந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, இதை குறித்து நாம் நாளைக்கு மறுமையிலே அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட விஷயம் மட்டும் மறுமையில் பதில் கிடையாது. நன்மை ஏவது தீமையை தடுப்பது எல்லோருக்கும் கடமை பொறுப்பு. குர்ஆன் சொல்கிறது, சிறந்த சமுதாயம் என்றால் நான் மட்டும் நன்மை செய்தால் போதாது, மற்றவரை நன்மை ஏவ வேண்டும். ஒருவர் தீமை செய்கிறாரா அவரையும் தடுக்க வேண்டும், நாமும் தீமை செய்யக்கூடாது. இந்த கடமை பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த பெண்மணி சொல்கிறார் அந்த நடிகரை குறித்து, இந்த நடிகர் தான் எங்களுக்கு, இவர் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு உயிர் மூச்சு. நான் என்னுடைய உயிரை இழப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இழக்க தயாராக இருக்கிறேன். என்னுடைய உயிரை விட சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு நேசித்தார்கள். சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபியத்தான பெண்மணிகள் இருந்தார்கள். இந்த பெண்மணி சொல்கிறார், உயிர் மூச்சு, இந்த நடிகர் என்னுடைய உயிர் மூச்சு. அதாவது ஒரு வகையில் அது சரி என்று நான் சொல்ல வரவில்லை, ஒரு வகையில் ஏற்றுக்கொள்வோம். இன்னொன்று சொன்னார் தெரியுமா, இவர் தான் எனக்கு கடவுளே, இவர் தான் எனக்கு கடவுளே. புர்கா போட்டு அந்த பெண்மணி பேசுகிறார். எப்படி இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய பெண்கள்? ஒருத்தர் இருக்கிறார் என்று அதை கடந்து போய்விட்டு தள்ளிவிட்டு உதறி தள்ளிவிட்டு போவது கிடையாது. ஒருவர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, தவறு தவறு தானே. நம்முடைய இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் எப்படியெல்லாம் மீறப்படுகிறது. இந்த நகர்ப்புறங்களிலே இந்த நாளைக்கு இன்றைக்கு இரவு அதிகமாக இருக்கும். அதற்காக விழித்து கொண்டு முழித்து கொண்டு கண்மலையை திறந்து கொண்டு அந்த மது பரிமாணங்கள் அப்படி இப்படி என்று தெருவுக்குள்ளே சத்தம் போட்டு போய் கொண்டு வந்து கொண்டு எந்த விதத்திலும் நன்மை இல்லாத மக்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு நடுநிலையாக எந்த விதத்திலையும் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக இது தவறு என்று தான் சொல்வார்கள். சந்தோஷ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. இஸ்லாம் அதைத்தான் கற்றுத்தருகிறது, அதைத்தான் போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹு லா யுஹிப்புல் முஹ்தத்தீன், வரம்பு மீறி நடக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா விரும்பதே கிடையாது. அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மீறி யார் நடக்கிறார்களோ அப்படிப்பட்டவர் விரும்பதே கிடையாது. அது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மட்டும் பார்க்காதீர்கள், அதையும் கவனத்தில் வைக்கணும். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மட்டும் பார்க்காதீர்கள், திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதிலையும் பார்க்கணும், வேறு வேறு நிகழ்ச்சிகள் வீட்டிலே செய்கிற அதிலையும் பார்க்கணும்.
ஒரு வீடு குடி போந்து வீட்டுக்கு போறீங்களா அதையும் பார்க்கணும் எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்க்க வேணும் இது அல்லாஹ் சொன்னதா இது அல்லாஹ்வுடைய தூ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களா இங்கே இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை எப்படி திருமணம் நடக்கிறதா இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை எப்படி அந்த வீடு குடி போற நடக்கிறதா இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா அல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய தூ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்து நடக்கிறதா மீறி நடக்கிறதா மீறி நடக்கிறதா அல்லாஹ் விரும்பவில்லை அல்லாஹ் விரும்பவில்லை என்றால் அங்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்காது எனக்கு கஷ்டமா இருக்கிறது எனக்கு பிரச்சனையா இருக்குது நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மனக்கவலை மன உளைச்சல் என்று காலத்துக்கும் புலம்பிக் கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்காது அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் செல்வ நிலையில் வாழ்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட அந்த வரம்பு மீறிய செயலை செஞ்சதாக எதையுமே பார்க்க முடியும் எளிமையாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க சொர்க்கத்துக்கு போவதற்கு என்ன வழியோ அதைத்தான் செய்திருக்கிறார்கள் தான தர்மம் செய்தால் உங்களுக்கு மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது யார சொல்லலா அல்லாவுக்காக நாங்கள் கொடுக்கிறோம் இந்த தோட்டத்தை வாங்கி அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்தால் சொர்க்கம் இருக்குது யார சொல்லலாம் இருந்தாங்க தோட்டம் கொடுக்கிறோம் இவருக்காக இந்த கிணற்றை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது யார சொல்லலாம் இருந்தாங்க சொர்க்கம் வேண்டும் சொர்க்க வேண்டும் அவர்கள் யதார்த்தத்தை வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அந்த மேன்மக்கள் புரிந்திருந்தார்கள் என்ன எப்படி புரிந்தார்கள் இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது நமக்கு மரணம் இருக்கிறது அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் மறுமையை அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் அதை குறித்து பேசியிருக்கிறார்கள் நாம் அங்கு செல்ல வேண்டி இருக்கிறது இந்த உலகம் தற்காலிகமானது இங்கே ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்தால் மறுமையில் அது கிடைக்காது அதற்காக இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் அல்லாஹ் என்ன சொன்னான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள் அதை எடுத்து நடக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தார்கள் அப்ப செல்வ நிலையில இருந்தார்கள் வசதி வாய்ப்போடு இருந்தார்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் வரம்பு மீறி நடக்கவில்லை இன்று நாம் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருந்து மற்ற விஷயங்களிலே வரம்பு மீறி நடக்கிறோம் எல்லாத்தையும் மார்க்கம் தடுக்கிறது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை பெற வேண்டும் அதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அப்படித்தான் அந்த மேன்மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் அப்போ இதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திலே வேணால் ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் இல்லை புத்தாண்டு வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் 20-30 முடிந்து ஜனவரி 1 வர இருக்கிறது எப்படி யோசிக்கணும் தெரியுமா ஒரு முஸ்லீமா மூமினாக இருந்தால் ஆணோ பெண்ணோ எப்படி யோசிக்கணும்னு தெரியுமா 30 முடிஞ்சு 31வது வயசுக்கு வருகிறோம் 50 முடிஞ்சு 51வது வயசுக்கு வருகிறோம் 60 முடிஞ்சு 61வது வயசுக்கு வருகிறோம் இந்த ஒரு வருஷ காலத்திலே முன்னாடி விட்டுருங்க அதுக்கு மேலே போக வேணாம் ஒரு வருஷ காலத்தை வைத்துக்கொள்வோம் இந்த ஒரு வருஷ காலத்திலே 2022 ஜனவரியில் 1 டிசம்பர் 30 வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் யோசிக்கணும் இதை வேணால் யோசிக்கலாம் இதை வேணால் யோசிக்கலாம் ஒரு ஆணு யோசிக்கலாம் ஒரு பெண்ணு யோசிக்கலாம் ஒரு முஸ்லீமாக இருக்கிறோமோ மூமினாக இருக்கிறோமே 2022 ஜனவரி 1 டிசம்பர் 30 வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்றால் 5 தொழுகை பாங்கு சொன்னபோது தவறாது ஜமாத்தோடு தொழுதிருக்கிறோமா அல்லது முன்ன பின்ன தொழுதிருக்கிறோமா யோசிக்கலாம் அல்லது தொழாமலே இருக்கிறோமா வெள்ளிக்கிழமை மட்டும் தொழப்போகிறோமா அல்லது பெருநாளைக்கு மட்டும் தொழுதிருக்கிறோமா அதை பற்றி யோசிக்கலாம் இதுவெல்லாம் இல்லாமலே ஒரு வருஷ காலத்தை எல்லாம் நமக்கு ஆயுஷை கொடுத்துருக்கிறானே நேற்று நம்மோடு ஒருத்தர் இருந்தாரு முந்தானத்து நம்மோடு ஒருத்தர் இருந்தாரு இரவு நம்மிடத்தில் பேசினாரு அவர் எங்கே போனார் இறந்து போயிட்டார் எப்படி போனார் அவர் இறந்து போகிறார் அவருக்கு தெரியுமா நாம் இப்படி வாழ்கிறோமே 2023 ஜனவரிக்கு 1 பிறகு அடுத்த வருஷம் வரைக்கும் நாம் உயிரோடு இருப்போமா ஹயாத்தா இருப்போமா உத்தரவாதம் இருக்கிறதா ஏதாவது எல்லா இடத்துல பத்திரம் கொடுத்து எழுதி கொடுத்து வந்திருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும் அப்படி யோசிக்கலாம் அப்படி யோசித்து இனிமேல் நாம் என்ன செய்யலாம் இத்தனை வருஷம் 30 நம்ம கழிச்சிட்டோம் இப்படியே கழிச்சு போயிட்டோம் 40 இப்படியே கழிச்சு போயிட்டோம் 50 இப்படி கழிச்சு போயிட்டோம் இந்த 2023 வர இருக்கிறது இனிமேலாவது அல்லாஹ் நமக்கு ஆயுஸ் பாக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு ஜனவரி 1 உதாரணத்துக்கு தான் சொல்லி மார்க்கை இதை அனுமதிக்கவில்லை நீங்கள் யோசிக்க வேண்டியதற்காக சொல்லுகிறேன் ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் நான் 5 தொழுகை தவறாது தொழுவேன் எனக்கு என்ன வந்தாலும் சரி என்ன சிரமம் வந்தாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் 5 தொழுகை தவறாது ஜமாத்தோடு தொழுவேன் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஹலால் ஹராம் பேணுவேன் பாவம் செஞ்சிருந்தால் அல்லாஹ்வுடைய தௌபா செஞ்சிருந்தால் செய்ய மாட்டேன் நன்மை செஞ்சால் நான் அதிகப்படுத்துவேன் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் நஃபிலான தொழுகை சுன்னத்தான தொழுகை கவனம் செலுத்துவேன் நபிசல்லாஹு காட்டி தந்திருக்கிறார்கள் என்று நாம் கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம் அது ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு முடிவு யோசிக்கலாம் இதுவரைக்கும் ஜும்மா தொழுகைக்கு
பயான்னு சொல்லி முடிச்சது இப்பறம் தான் வருவோம், பாங்கு இத்தனை மணிக்கு தான் முடியும், இப்படிதான் வந்து கொண்டிருந்தோம், இனிமேல் இப்படி வரக்கூடாது, பாங்கு சொல்லிட்டாலே நம்ம தயார் நிலையில் இருக்கணும், வெள்ளிக்கிழமை மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் தானே அந்த ஒட்டகம் கொடுத்த குர்பானி, மாடு கொடுத்த குர்பானி, ஆடு கொடுத்த குர்பானி, கோழி கொடுத்த குர்பானி, முட்டை கொடுத்த குர்பானி. லேசாக நினைக்காதீர்கள், லேசாக நினைக்காதீர்கள், குர்பானி கொடுக்க தானே. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும்? அப்படி யோசிங்க, அப்படி யோசிங்க. ஏன் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் அப்படி யோசியுங்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? மறுமையிலே ஒரு கடுகளவு நன்மை செய்தால் நன்றா இருக்குமே என்று மனிதன் அங்கிங்கு அல்லாஹை கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். அங்கு மனைவி முன்னால் வருவார், கண்ணுக்கு தெரியாது. அங்கு கணவர் முன்னால் வருவார், கண்ணுக்கு தெரியாது. அண்ணன் முன்னால் வருவார், கண்ணுக்கு தெரியாது. தம்பி முன்னால் வருவார், கண்ணுக்கு தெரியாது. நண்பர் முன்னால் வருவார், கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது நன்மை கிடைக்குமா, இப்படியாவது கிடைக்குமா? இப்ப யோசித்து பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வாங்கு சொல்லி இமாம் மெம்பர் படி இருவதற்கு முன்னால் வந்து விட்டால் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, மாடு குர்பானி கொடுத்த நன்மை ரெண்டாவது வந்தவருக்கு, மூணாவது ஆடு குர்பானி நன்மை. நன்மையை தான் இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். அங்கு மறுமையில பார்ப்ப, ஆகா இந்த ஒரு நல்லாமல் நம்ம காலத்துக்கு செஞ்சோம், அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் என்று அங்கு மனிதன் சந்தோஷப்படுவான். இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? உலக மோகத்திலே, உலகத்திலே உங்களுக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, யாருக்கு தான் வேலை இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் பிறந்தா உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் மறைஞ்சு போகிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இது இயற்கை, இது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி, இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எனக்கு அன்னைக்கு தான் ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருந்துச்சு, அன்னைக்கு தான் ஒரு டிராவல்ஸ்லேருந்து ஒரு ஆள் வந்தார், நான் பார்க்க வேண்டி இருந்துச்சு, ஆனால் லேட் ஆயிடுச்சு. நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். அன்னைக்கு தான் ஒரு முக்கியமான கஸ்டமர் வந்தார், முக்கியமான பொருள் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அதனால் எனக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லி ஸலாத்தி மி யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை. ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, ஜும்மா தொழுகைக்காக, மற்ற அஞ்சு நேரம் வக்துக்கு தொழுகைக்கு பாங்க சொல்லப்படுகிறது. இங்கே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், ஜும்மா தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் வதருல் பை, வியாபாரத்தை முடித்து கொள்ளுங்கள், வியாபாரம் செய்யாதீர்கள், ஹராம். இன்னொன்று யோசிக்கணும், அன்னைக்கு தான் கூட்டம் அப்படியே அலம் போதும், அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ யோசிக்கணும், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், இந்த காசு மனம் முக்கியமா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சிறப்பு முக்கியமா? அப்படி ஒரு மூமின் முஸ்லீம் சஹாபாக்கள் அப்படி யோசித்தார்கள், அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். நாம் அந்த அளவிற்கு செல்லாவிட்டாலும் அப்போ வரும் கூட்டம், வரும் முக்கியமான ஆள் வருவார், அப்போ தான் காசு கொடுக்கக்கூடியவர் வருவார். அது வரைக்கும் அவர் வரவே மாட்டார், நம்ம ஃபோன் அடித்து கூட்டுக்கிட்டே இப்போ வரந்த வாரம் அந்த வாரம் நாளைக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அன்னைக்கு தான் வருவார், காசு கொடுக்க ரெடியாக வந்திருப்பார். அங்கே நமக்கு நேராக கொண்டு காசு முக்கியமா, தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு விரைவாக போவது முக்கியமா என்று யோசிக்க வேண்டும். இப்படி வேண்டுமானால் இந்த 2022 முடிந்து 23 வரை இருக்கிறதே, ஜும்மாவுக்கு நாம் விரைவாக போக வேண்டுமே என்று யோசிப்பது புத்திசாலித்தனம். அதாவது தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிவாளி யார் தெரியுமா? அல் கைசு மன்தான நப்சகு வாமில பிமா பாதல் மவுத். அறிவாளி யார் தெரியுமா? அறிவாளி தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்வை நினைத்து உலக வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்துகிறாரே, அவர்தான் அறிவாளி. நாம் ஈமான் கொண்ட மக்கள், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று ஈமான் கொண்டு உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி யார் என்று சொன்னால், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, அதை குறித்து அவன் யோசிப்பான். இப்போ நாம் அப்படித்தான் யோசிக்க வேண்டும், இதுக்கு பின்னால் நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கையை எப்படி கழித்து கொண்டிருக்கிறோம், 2022 12 மாதங்கள் எப்படி கழித்தோம், இன்ஷா அல்லாஹ் 2023 எப்படி கழிக்க வேண்டும் யோசிக்கணும், யோசித்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் புத்திசாலித்தனம். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் ஒரு நன்மைக்குரிய விஷயத்தை சொல்வார்கள். சொன்னால் எப்போது சொன்னார்களோ, எப்போது அவருடைய வார்த்தையை காது வழியாக கேட்டார்களோ, அப்போது இருந்து அவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும், மௌத்தா போகக்கூடிய அந்த சக்கராத் கால் வரக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு செய்தியை சொன்னது அப்படியே பின்பற்றி நடப்பார்கள். ஒரு செய்தியை கேட்டார்கள், இது நன்மைக்குரியது,
இது மறுமையில் சிறந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரும், சொர்க்க வாழ்வை பெற்றுத்தரும். அப்படியா யார சொல்லலா? நான் அதை செய்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு செய்தி மட்டும் நேரத்தின் அருமையை கருதி சொல்கிறேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். யார சொல்ல, முஆதே நான் உன்னை விரும்புகிறேன், ரொம்ப விரும்புகிறேன், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை நீ ஒவ்வொரு ஃபர்லு துளைக்கு பின்னால் அந்த துவாவை நீ ஓதிவா, அதை திக்ரை செய்துவா, நாளைக்கு மறுமையில் உனக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும். அப்படி யார சொல்ல சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஆயின்னி அலா திக்ரிக்க வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இந்த துவாவை சொல்லுகிறார்கள், இது அர்த்தத்து பின்னால் சொல்லுகிறேன். அல்லாஹும்ம ஆயின்னி அலா திக்ரிக்க வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. யா அல்லா, உன்னை திக்ரு செய்வதற்கும் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக. உன்னை வணங்கணும், நல்ல நிலைமையில் வணங்கணும், உன்னை திக்ரு செய்து கொண்டே இருக்கணும், உனக்கு நன்றி செலுத்தணும், எனக்கு அதுக்கு உதவி செய்வா. இதான் அதனுடைய அர்த்தம். இதை ஓதி வர வேண்டும் என்று சொன்னார்கள். எப்போது கேட்டார்களோ அப்போது இருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் விடவே இல்லை. அவர்களே சொன்ன செய்தி இது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். இப்போ நானும் அதை படித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த அணுகுமுறை, இதற்கு பின்னால் ஒவ்வொரு ஃபர்லு துளைக்கு பின்னால், இது ஒரு ஒவ்வொரு ஃபர்லு துளைக்கு நீங்கள் சொன்னாலே போதுமானது. ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஃபர்லு துளைக்கு அல்லாஹும் ஆயின்னி அலா திக்ரிக்க வ சுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, இப்படி ஓதினால் மனப்பாடம் ஆகிவிடும். சஹாபாக்கள் ஒன்றை கேட்டார்கள், கடைசி காலம் வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். நாம் கேட்கிறோம், அதை தாண்டி போய்கொண்டே இருக்கிறோம். புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடுவதில் கவனம் செலுத்துகிறோம். நாம் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோம், இனி எப்படி வாழ வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தவில்லை. ஒரு மூமினுடைய பண்பு செயல்பாடு இப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான விஷயம். அது திக்ரு என்பது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு திக்ரு. அது அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும் ஆயின்னி அல்லா திக்ரிக்க, எல்லா உன்னை திக்ரு செய்வதற்கு, வலா சுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்தணும். திக்ரு என்றால் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த துவா ஓதுவது, வீட்டுக்குள்ளே போனால் துவா ஓது, பள்ளிவாசலுக்கு வந்தால் துவா ஓது, பள்ளிவாசலுக்கு வெளியே போனால் துவா செய்யுது, சுய வேலை முடிப்பை போனால் துவா செய்யுது. நான் யதார்த்தமாக லா ஹவ்ல வலா குவ்வத்து இல்லா பில்லா என்று சொல்வது, சுபஹான் அல்லாஹ் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா சுபஹான் அல்லாஹ் சொல்வது, யாராவது நம்மளை விசாரித்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே உள்ளடக்கம் தான் உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, நன்றி செலுத்துவது என்றால் எப்படி என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கண் பார்வையிலிருந்து எல்லா உடல் உறுப்புகளை யோசிக்கணும். கை கால்கள் அசைவு, கால் அசைவு, சுவையான உணவை சாப்பிடுவது, நல்லா பேசுவது, நல்லா செய்திகளை கேட்பது, நல்லா பார்ப்பது, நல்லா சிந்திப்பது, உடல் உறுப்புகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு ஒன்றுக்கே நம்ம காலத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினா அந்த நன்றி ஈடாகாது. அது ஒரு ஹதீஸே இருக்கிறது. இவ்வளோ விஷயத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். இதுக்கடையில் மனைவி மக்கள் சொத்து சோகம் வசதி வாய்ப்பு மற்றபடி அல்லாஹ்வுக்கு நம்ம சிறப்பாக வச்சுருக்கான். இது ஒரு பக்கம். இப்படி போய்கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கே முடியாது. அல்லாஹ் எனக்கு அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய். எப்படி? தொழுகையின் மூலமாக. ஹுஸ்னி இபாதத்திக்க, உன்னை நல்ல முறையில் வணங்கணும். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த இதை படித்து ஹதீஸை படித்து பார்க்கும்போது முந்தைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, இந்த காலகட்டத்தில் அதை நான் வேறு கோணத்தில் யோசித்து பார்ப்பேன். எப்படி தெரியுமா? ருக்கு செய்த நிலையிலே, சஜிதா செய்த நிலையிலே அல்லாஹ் உன்னை வணங்க வேண்டும். அப்படி பாருங்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்தது அது. ஒரு தொழுகையிலே ருக்கு செய்வது, சஜிதா செய்வது, இந்த காலத்தில் சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இடுப்பு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, எல்லாம் யதார்த்தமாக இந்த ஆகிப்போய்விட்டது. அதெல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்வதற்கு இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள், முஆதே இந்த துவாவை ஓதிவா, இந்த திக்ரை ஓதிவா, உன்னை திக்ரு செய்யணும், எனக்கு கொடுத்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும், நான் உன்னை வணங்க வேண்டும், நல்ல நிலைமையில் வணங்க வேண்டும். வயசானாலும் கூட ருக்கு சஜிதா செய்து உன்னை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை எனக்கு கூட அதற்கு உதவி செய். எப்படிப்பட்ட துவா! சரி, அல்ஹம்துலில்லா. இப்போ நான் செய்ய வேண்டிய, கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம், டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிஞ்சு நாளைக்கு 1ஆம் தேதி வர இருக்கிறது. புத்தாண்டாய் கொண்டாடுவோம், மதுவை பரிமாறுவோம், மாப்பிள்ளை வா, ஏ அங்கே கூட்டு வா, இங்கே வா, அங்கே கும்போணம் போகலாமா, தஞ்சாவூர் போகலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, ஏ அதை சரக்கு வேண்டுவா, இதை வேண்டுவா என்று இஸ்லாமிய இளைஞர்களே சொல்லாதீர்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் தடுத்த மிகப்பெரிய பாவமான காரியத்தை செய்தார்கள். இது ஒரு புறம்.
மார்க்கத்திலே கொஞ்சம் கூட அனுமதி இல்லாத மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுவது இன்னொரு தவறு, இன்னொரு பாவம். நாளைக்கு மறுமையிலே இதை குறித்து அல்லாஹ் கடுமையாக விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. ஒரு நான்கு விஷயங்களை நாளைக்கு மறுமையிலே மனிதன் அல்லாஹ் விசாரணையின் போது கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் அந்த இடத்து விட்டு அவர் நகர முடியும். நாலு விஷயத்தை அல்லாஹ் கேள்வி கேட்பான். உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நாலு விதமான பாக்கியங்களை கொடுத்தேன், அதை எப்படி நீங்கள் செலவழித்தீர்கள், கழித்தீர்கள்? முதல் கேள்வி தெரியுமா, அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா. உங்களுக்கு வயசை கொடுத்தேனே, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு கொடுத்தேனே, அதை எப்படி கழித்தீர்கள்? இந்த மாதிரி புத்தாண்டு கொண்டாட்டத்திலே கழித்தீர்களா, அல்லது வீணான செயல்பாடுகளை கழித்தீர்களா, அல்லது பள்ளிவாசல் பக்கமே போகாமல் கழித்தீர்களா, அல்லது எதையுமே கண்டுகொள்ளாமல் காலத்தை கழித்தீர்களா? எப்படி கழித்தீர்கள்? உங்களுக்கு ஆயுளை கொடுத்தேனே, வயதை கொடுத்தேனே, எப்படி கழித்தீர்கள்? ஃபஸ்ட்டு முதல் கேள்வி இதுதான். ரெண்டாவது கேள்வி, அன் சபாபிகி ஃபீமா அபுலா, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள்? வாலிப வயதில் ஒரு முறுக்கு துருக்கு அப்படிப்பெல்லாம் இருக்கு. இப்போ பெரும்பாலும் இந்த கொண்டாட்டத்தை செய்வது யார்? இந்த இளைஞர்கள் தான் முதல் இடத்துல இருப்பார். அதுக்கு பின்னால் தான் அடுத்து உள்ளவர்கள். இளைஞர்கள் தான் புத்தாண்டை கொண்டாட வேண்டும், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யணும். அந்த வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள்? உங்களுக்கு வாலிபத்தை கொடுத்தேனே, அது எனக்கு பிடித்தமான முறையில் கழித்தீர்களா, பிடிக்காத முறையில் கழித்தேன் என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். மூன்றாவது கேள்வி, உங்களுக்கு காசு பணத்தையெல்லாம் கொடுத்தேனே, அது எப்படி சம்பாத்தியம் செய்தீர்கள்? ஹலாலா முறை சம்பாத்தியம் செய்தீர்களா, அடுத்தவர்கள் ஏமாற்றி மோசடி செய்து சம்பாத்தியம் செய்தீர்களா, அல்லது நல்ல முறை நேர்மையாக செய்தீர்களா? சரி, இது ஒன்று. அடுத்து என்ன தெரியுமா, அது எப்படி செலவு செய்தீர்கள்? வெடி வாங்க வேண்டும், மது வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று இப்படி செலவழித்தீர்களா? இந்த கேள்வி உள்ளே வந்து விடுகிறது, அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அடுத்து நாலாவது கேள்வி, ஜும்மா உரைகளிலே பயானாக உங்களுக்கு சொன்னார்களே, அதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களே, அதன்படி அமல் செய்தீர்களா? குரானில் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்தார்கள், இஸ்லாமியத்தை சார்ந்த நல்லடியா இப்படி வாழ்ந்தார் என்று சொன்னார்களே, அதையெல்லாம் கேட்டீர்களே, அதை கேட்டதின்படி அமல் செய்தீர்களா? நாலு கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சொன்ன விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, எப்படி சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை தான் இம்மை மறுமைக்கு சிறந்த வாழ்வு. அதைத்தான் நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டும். மாற்று மத கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நொடிப்பொழுது கூட கொண்டு வரக்கூடாது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலேயும் இஸ்லாம் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாலிபத்தை கழித்ததை விட்டுவிட்டு இனி வரக்கூடிய காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று யோசித்து பார்த்து தொழுகை வணக்க வழிபாடுகள் ஹலால் ஹராம் பேணுவதிலே கவனம் செலுத்துவோம். எல்லாமல் அல்லாஹு ரப்பல்லான அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்தில் உடல் ஆரோக்கியத்தோடு உற்சாகத்தோடு அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்து அல்லாஹுடைய திருத்தையும் அல்லாஹுடைய தூதருடைய சபாத்தையும் பெற்று இம்மையிலே மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு எல்லாமல் அல்லாஹு ரப்பல்லான நாம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. கெட்ட கெட்ட நிலைமைகளை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நோய்களை விட்டும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாலும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லா மக்களையும் அல்லாஹுவால பாதுகாத்தால் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லோன் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களையும் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தான் நடைமுறை பின்பற்றி வாழக்கூடிய மக்களில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கியால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு நம் அனைவரும் வாழச் செய்வானாக. வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.